Hi friends, welcome to Jaya Builders and Construction. இன்னைக்கு வந்து நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா ஒரு கிளைண்டோட சைட்ல வந்து கன்சல்டிங் வந்திருக்கோம். அந்த கிளைண்ட் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பழனி சண்முகம். சரிங்களா, அவர் வந்து எங்க இருக்கு, லொக்கேஷன் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் ஹில்ஸ்ல இருக்கு. ரெட் ஹில்ஸ் கிட்ட கவரைப்பேட்டை அப்படின்ற இடத்துல அவருடைய லொக்கேஷன் இருக்கு. அவர் வந்து இப்போ ஒரு G+1 வந்து ஃப்ளோர் வந்து கட்ட போறாரு, அதுக்காக வந்து நம்மளை வந்து கன்சல்டிங் கூப்பிட்டுருக்காரு. இப்போ நம்ம சைட்ல தான் இருக்கோம். இப்போ நம்ம கன்சல்டிங்கில் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் என்ன தப்பு நடக்குது, வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்களா, அப்படின்னா இது வந்து கிளே சாயில், இதில் வந்து நம்ம வந்து ஃபைல் ஃபவுண்டேஷனும் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா வந்து நம்ம வந்து ஃபூட்டிங்கோட டெப்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். இவர் வந்து எப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபூட்டிங்கோட டெப்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. இப்போ சைட்டில் வந்து என்னென்ன தப்பு நடக்குது, அவங்க எப்படி வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். என்னுடைய சேனலை வந்து முதல் முதல்ல பார்க்குறேங்க அப்படின்னா இது வந்து என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை அழுத்துங்க, கண்டினியூஸாக நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த சைட்டோட ஏரியா பார்த்திங்க அப்படின்னா பில்டப் ஏரியா பார்த்திங்கன்னா ஒரு 39 ஃபீட் நீளம், அதேமாதிரி 21 ஃபீட் 9 இன்ச்சஸ் வந்து அகலம். ஓகேங்களா, இதில் வந்து போர்டிகோ ஸ்டயர் கேஸ் இல்லாமல் பில்டப் ஏரியா மட்டும் கன்ஸ்ட்ரக்டட் ஏரியா மட்டும் இவ்வளோ ஏரியா இருக்குது. ஓகேங்களா, ஓரளவு வந்து கான்கிரீட் போடுற லெவல் வந்துருச்சு உங்களுக்கு அப்படின்னா வைப்ரேட்டர் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணோம். ஏன்னா இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 1.5 ஃபீட்லேருந்து 2 ஃபீட் வந்து திக்னஸ் நம்ம பெடல் கான்கிரீட் திக்னஸ் போடுறோம். அதனால் வைப்ரேட்டர் வந்து மஸ்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி திக்னஸ் வந்து அதிகமாக போகும்போது நீங்கள் வைப்ரேட் போட்டால் தான் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ஃபூட்டிங்கில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிஃபோராக வந்து காலத்தை வந்து எரெக்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ எரெக்ஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து கான்கிரீட் போட போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து கியூரிங் பண்ணிடணும். கியூரிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து கான்கிரீட் போடணும். அது மட்டும் இல்லாமல் எரெக்ஷன் பண்ணும் போது இந்த மண்ணுலாம் விழுது பார்த்தீங்களா, அதை எல்லாத்தையுமே நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து கான்கிரீட் போடவே ஆரம்பிக்கணும். இப்போ வந்து ப்ளம் செக் பண்ணிவிட்டு எல்லாம் சப்போர்ட் கொடுத்து இவங்க வந்து பைண்டிங் பண்ணி எரெக்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து கான்கிரீட் போட்டுறீங்க, போட்டு முடிச்சதுக்கப்புறம் கான்கிரீட் போகிறதுக்கு முன்னாடியும் போட்டதுக்கப்புறமும் நீங்கள் வந்து ப்ளம்மை வந்து கண்டிப்பாக வந்து செக் பண்ணணும். ப்ளம் செக் பண்ணாமல் நீங்கள் வந்து காலத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து ப்ளம்மை வந்து நீங்கள் செக் பண்ணி முடிச்சிடணும். ஆஃப்டர் கான்கிரீட் போட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ளம்மை வந்து செக் பண்ணணும். கான்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி பிஃபோராக நீங்கள் என்ன செக் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பெடல், அதாவது அந்த மேட் ராடை வந்து கீழே இறக்கும்போது அதில் இருக்கிற கவர் பிளாக் வந்து கரெக்டாக பொசிஷன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பெடலை சுற்றி மட்டும் கவர் பிளாக் வச்சுட்டு மிடில் வந்து கவர் பிளாக் வைக்காமல் இருப்பாங்க. அதாவது காலம் பொசிஷன் ஆகுதுன்னு பார்த்தீங்களா, அந்த இடத்துலையும் வந்து கவர் பிளாக் வந்து அவங்க கண்டிப்பாக கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட் போர்டு அடிக்கும் போது போர்டு வந்து அந்த ராடில் டச் ஆகாத அளவுக்கு வந்து அவங்க வந்து போர்டு வந்து ஷட்டரிங் ஒர்க் பண்ணணும். ஏன்னா அதில் டச் ஆச்சு அப்படின்னா மாய்ஸ்சர் வந்து அட்டாக் ஆகும் ராடில், அப்படி ஆகும்போது ராடு வந்து துருபிடிக்கும். அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு ராடுக்கும் போர்டுக்கும் இருக்கிற கேப்பை வந்து கவர் பிளாக் வைக்கணும், அதை கரெக்டாக அவங்க பார்க்கணும். அது இன்னொன்று என்ன அப்படின்னா பிஃபோர் வந்து கான்கிரீட் கொட்டுறதுக்கு முன்னாடி அவங்க ப்ளம் வந்து செக் பண்ணணும். ப்ளம் செக் பண்ணி கரெக்டாக வந்து அந்த வெர்டிக்கல் பொசிஷன் பாயிண்ட் வந்து கரெக்டாக அவங்க வந்து பில்லரை வந்து எரெக்ஷன் பண்ணணும். இந்த பில்லர் எரெக்ஷன் பண்ணும் போது சப்போர்ட்டிங் பாயிண்ட்டுக்கு வந்து அவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்று வந்து கொம்பு வச்சு அவங்க வந்து சப்போர்ட்டிங் பண்ணலாம், அப்படி இல்லைனா இந்த மாதிரி ராடை யூஸ் பண்ணி அவங்க சப்போர்ட்டிங் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து மிக்சர், நீங்கள் வந்து ரெண்டாவது அடுத்தது வந்து என்ன கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோலர் மிக்சரில் வந்து நம்ம வந்து மிக்சிங் கான்கிரீட்டை வந்து மிக்ஸ் பண்ணுறோம். அப்படி மிக்ஸ் பண்ணும் போது நம்ம வந்து அதில் வந்து வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ வந்து நம்ம ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணணும். இப்போ வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ வந்து ப்ராப்பராக நீங்கள் மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா இதில் வந்து பெடல் கான்கிரீட் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து பெடலுக்கு மேலே ஃபுல்லாக வந்து கிராக் வந்து ஃபார்ம் ஆகும். அதை ஃபார்ம் ஆகாத அளவுக்கு நீங்கள் தடுக்கணும் அப்படின்னா வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணணும். இதில் வந்து இப்போ பாருங்கள், இதில் வந்து மிக்சிங் வந்து ரேஷியோ எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா தயிர் மாதிரி இருக்கணும் கான்கிரீட். இதுதான் வந்து நம்ம வந்து வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ வந்து மிக்ஸ் பண்ணுற விதம். தண்ணியோட கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கவே கூடாது, தயிர் மாதிரி இருக்கணும். இப்போ இங்கே வந்து நம்மளோட சைட்டில் வந்து கிளைண்ட் வந்து என்ன சிமெண்ட் யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசிசி சிமெண்ட்டை வந்து யூஸ் பண்ணிட்டுருக்காரு. காலம் எரெக்ஷன் பண்ணும்போது நம்ம சப்போர்ட்டுக்கு வந்து ராடு யூஸ் பண்ணாமல் கொம்பு யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். இந்த சைட்டில் வந்து ராடு யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி ராடு யூஸ் பண்ணும்போது அந்த பில்லரோட வெயிட்டு
தாங்காமல் லைட்டாக சாயறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி சாயும் போது பில்லர் வந்து பெண்ட் ஆகும். அப்போ பில்லர் பெண்ட் ஆச்சுன்னா நமக்கு வந்து ப்ளம்மு வந்து மிஸ்மேட்ச் ஆகும். அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு கொம்பால் வந்து நம்ம சப்போர்ட் கொடுத்தோம், வட்டு பார்த்து சப்போர்ட் கொடுத்தோம்னா சூப்பராக இருக்கும். இது வந்து கிளே சாயில், ஓகேங்களா? கிளே சாயின்றதுனால நம்ம வந்து இதில் போடுற சாண்ட் ஃபில்லிங் வந்து 6 இன்ச் திக்னஸ் போட்டிருக்காங்க, பிசிசி வந்து 6 இன்ச் திக்னஸ் போட்டிருக்காங்க. இதில் என்ன ராடு யூஸ் பண்ணுறோம், வெர்டிக்கல் ராடு எல்லாமே 20 mm ப்ளஸ் 16 mm ராடு தான் இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே ஆல்டர்னேட் ராட்ஸ், எல்லா லேப்பிங்கும் ஒரே லேப்பிங் இல்லாமல் எல்லாமே ஆல்டர்னேட்டில் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இதோட சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து 5 இன்ச் கொடுத்துருக்கோம். பெடலோட சென்டர் டு சென்டர் திக்னஸும் பார்த்திங்கன்னா 5 இன்ச் கொடுத்துருக்கோம் வித் டெவலப்மெண்ட் லென்த்தோட. நம்ம வந்து கான்கிரீட் போடும்போது பிஃபோராக அதில் இருக்கிற அக்ரிகேட்டை நல்லாவும் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கணும். அக்ரிகேட்டில் மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து ஏர்லைன் கிராக் வரத்துக்கும் வராமலையும் நம்மளால் வந்து தடுக்க முடியும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அக்ரிகேட்டில் வந்து வாட்டரை ஸ்ப்ரே பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.